வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடியது ஓபியாய்ட் அனால்ஜெசிக்ஸ். அனால்ஜெசிக்ஸ்னா என்ன, ஓபியாய் அனால்ஜெசிக்ஸ்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, ட்ரக்ஸ் நேம்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செகண்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிசப்டார் ஆக்ஷன். ஸோ என்ன ரிசப்டார், ஓபியாய்ட்க்கு ஓபியாய் ரிசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன சொல்லலாம், ஓபியாய் ரிசப்டார்ஸ்ல மியூ, கப்பா அண்ட் டெல்டா ரிசப்டார்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசப்டாஸ்ல உங்க ட்ரக் போய் அகனஸ்ட் வேலை செய்ய போதா, இல்ல இது அதோட ஆக்ஷனை பிளாக் பண்ண போதா, ஆன்டகனஸ்ட் ஆக்ஷன் இருக்கா, ஆர் பார்ஷியல் அகனஸ்ட் உங்களுக்கு பண்ண போதா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மூணு விதமா கிளாசிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி கிளாசிஃபை பேஸ்ட் அப்பான் த சோர்சஸ், நோ வி ஆர் கோயிங் டு கிளாசிஃபை பேஸ்ட் அப்பான் த ரெசப்டார் ஆக்குபேஷனல் ரெசப்டார் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அகனஸ்ட். ஸோ அகனஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்பின், கொடின், பெத்திடின், மெத்தடோன். ஸோ இந்த ட்ரக் நேம் எல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது, ட்ரக் நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது தான். ஸோ இப்போ அகனஸ்ட் அண்ட் உங்களுக்கு வந்து என்னது அகனஸ்ட் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்ல வருது. அடுத்து ஆன்டகனிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸோன், நால்ட்ரக்ஸோன், தென் மிக்ஸ்டு அகனஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்டசோசின், ஓகே, நலார்பின். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகனஸ்ட் மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அகனஸ்ட்ல நாலு ட்ரக் இருக்கு. இந்த நாலு ட்ரக் யார் யாரு, மார்பின், கொடின், பெத்திடின், மெத்தடோன். இது நாலு இதுல வருது, அகனஸ்ட்ல வருது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம். என்ன சூப்பர் மார்க்கெட், அது மோர் சூப்பர் மார்க்கெட். ஓகே, ஸோ மோர் ஞாபகம் வச்சா நமக்கு யார் வரா, எம்ஓஆர் போட்டாலே மார்பின் வந்துட்டாரு. நான் சொல்றேன் நம்ம எல்லாம் மோர் சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்றேன். எந்த மோர் சூப்பர் மார்க்கெட் போறது, ஒருத்தர் ஒரு ஏரியால இருப்போம் ரைட்டா. நான் சென்னை 58ல இருக்கேன், நான் சென்னை 85ல இருக்கேன், நான் சென்னை 6ல இருக்கேன். ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு ஏரியாவில் இருப்பீங்க. அப்போ அந்த பின்கோடை சொன்னால் தான் நமக்கு அது எந்த ஏரியாவில் நமக்கு தெரியும். அந்த பின்கோடு வந்துச்சா, எஸ் அந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் யுவர் கொடின். ரெண்டாவது ரகு வந்துச்சா, மார்பின், கொடின். ஓகே, மார்பின் வந்தாச்சு, கொடின் வந்தாச்சு. அடுத்து சூப்பர் மார்க்கெட் போய் நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம்னா, நம்ம வந்து வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து பெடிகிரி வாங்குறோம். ஸோ தட் இஸ் யுவர் பி, பெடிகிரி. ஸோ பி ஞாபகம் வச்சாலும் உங்களுக்கு யார் ஞாபகம் வச்சுருவா, பேத்தி. என்ன சொன்னேன், பெத்திடின், அதுதான். ஓகே, ஸோ அப்படியே எனக்கும் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு ஹால்ஸ் வாங்குங்க, மென்தால் ஃப்ளேவரில் ஒரு ஹால்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மென்தால் ஃப்ளேவரில் ஒரு ஹால்ஸ் வாங்குறோம், தட் இஸ் யுவர் மென்தால். ஸோ தட் இஸ் யுவர் மெத்தடோன். இந்த நாலு ட்ரகும் தான் உங்களுடைய அகனஸ்ட் ஆக்ஷனில் வரக்கூடியது. ஸோ மோர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், எந்த ஏரியாவில் போகிறோம், அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மென்தாலும் ஒரு பெடிகிரியும் வாங்குறோம். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அகனஸ்டுக்கான ஒரு நிமோனிக்ஸ். ஓகேவா, எஸ், எல்லா டாக்டர் ஞாபகம் வந்துச்சா, எஸ், மார்பின், கொடின், பெத்திடின் அண்ட் மெத்தடோன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆன்டகனஸ்ட் பார்க்க போறோம். யாரு ஆன்டகனஸ்ட், ஆப்போசிட், அதை பிளாக் பண்ணிடும், அகனஸ்ட் போய் பைண்டே பண்ண முடியாம செய்ய போகுது. ஸோ ஆன்டகனஸ்ட்ல ரெண்டு ட்ரக் சொல்லி தர போறேன், நலாக்ஸோன், நால்ட்ரக்ஸோன். நலாக்ஸோன், நால்ட்ரக்ஸோன், நல்லா இந்த ட்ரகை யோசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, நல்ல. ஓகே, நல்ல அப்படின்றது ஆரம்பத்தில் வருது, கடைசியில் ஒரு ஒன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நல்லதா நான் ஒரு பொருள் ஒன்று வாங்க போறேன், நான் வாங்க போறேன் நல்லதா, குட் ஐட்டம், ஐ எம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஒன் குட் ஐட்டம். ஸோ நல்ல ஒரு பொருள் வாங்க போறேன், என்ன பொருள், நான் வாங்குற பொருள் ஆக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நல் ஆக்ஸோன் ரைட்டா, நல் ஆக்ஸ் ஓன், தட் இஸ் நல் ஆக்ஸோன் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரக். ஆக்ஸா வாங்கினா நல்ல ஆக்ஸோன், நாக்ஸ் வாங்காம நான் ஒரு ட்ராக்ஸ் பேண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நால் ட்ரெக்ஸோன். ஓகே, ஸோ நலாக்ஸோன், ஆக்ஸோன், ஆல் ட்ரக்ஸ், ஓகே, ட்ராக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் யுவர் நால் ட்ரெக்ஸோன். இந்த ரெண்டு ட்ரகும் உங்களுடைய ஆன்டகனிஸ்ட். ஸோ ஆன்டகனிஸ்ட் இருந்தாலும் என்ன பண்ண போகுது, இது ஆக்ஷனை நல்லிஃபை பண்ண போகுது. இது என்ன பண்ண போகுது, ஆக்ஷனை நல்லிஃபை பண்ண போகுது. நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நல்லிஃபை ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே, தட் இஸ் கோயிங் டு நல்லிஃபை தி அகனஸ்ட் ஆக்ஷன், தட் இஸ் ஆன்டகனிஸ்ட். ஓகேவா, நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அகனஸ்ட், ஆன்டகனிஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்கு, தேர்ட் கேட்டகரி, தட் இஸ் யுவர் மிக்ஸ்ட் அகனஸ்ட் அண்ட் ஆன்டகனஸ்ட் ஆக்ஷன் இருக்கு. இதுல வர ட்ரக்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பென்டசோசின், நல்புஃபீன், இதை நம்ம எப்படி படிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற முதல்ல முடிச்சுட்டு வந்துடலாம். யார் வரும் ஃபர்ஸ்ட் ட்ரக், பென்டசோசின், என்ன சோசின், பென்டசோசின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பென்டசோசின், பென், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் மை டோ, ஓகே. ஸோ சினிமாவில் இருக்காங்க நம்ம அசின், பென்டோசோசின், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரக் பென்டசோசின்.
ஸோ இது யாரு உங்களுடைய மிக்ஸ்ட் அகனஸ்ட் ஆன்டகனஸ்ட்ல வரக்கூடிய ட்ரக். ஓகேவா? ஓகே. அடுத்து வரக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பின்ல வருது பார்த்தீங்களா, அந்த கடைசியா லாஸ்டா ஃபின் வருது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்குக்கெல்லாம் ஃபின் மட்டும் கனெக்டாக வரும். ஸோ மார்பின்ல வரக்கூடிய அந்த லாஸ்ட் ஃபைவ் லெட்டர்ஸ் ஆன ஃபின் மட்டும் இந்த ட்ரக்ஸ்க்கெலாம் வருது. ஸோ முதல்ல இருக்கிறது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணால் போதும். ஓகே, என்ன ட்ரக்லாம் அது? நலோர்ஃபின், நல்புஃபின். ஓகே, ஸோ பியூப்ரினோர்ஃபின். ஸோ இதாக நான் சொன்னேன், இது எண்டு எல்லாம் அப்படி வருது, ஃபின் ஃபின் ஃபின்னு முடியுது. இது நம்ம பாருங்களேன், இப்போ கஷ்டமாக தானே இருக்குது. இந்த பாருங்கள், இன்னும் டூ மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் எண்டிங் என்ன முடியுதுன்னு ஃபின் முடியுது. ஓகேவா? ஸோ இது என்னன்னா மார்பின்ல வர ஃபின் தானே, நல்ல பிளஸ் மார்பின் அப்படி சேர்த்துக்கோங்க, நல்ல பிளஸ் மார்பின், தட் இஸ் யுவர் நலார்ஃபின். நம்ம தமிழ்லாம் சேர்த்து எடுத்து பிரித்து எழுதுக்கெல்லாம் படிப்போம்ல, அது மாதிரி சேர்த்து எடுக்க, நல்ல பிளஸ் ஒரு மார்பின் சேர்த்து என்ன ஆகுது, ஏ வந்து ஓ ஆயிடுது, நலார்ஃபின், எம் போயிடுது, நலார்ஃபின் ஆயிடுது அந்த இடம், நல் லார்ஃபின். இந்த ஒரு ட்ரக் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மீதி ட்ரக் நம்ம இதுலேருந்தே மாற்றி எழுதலாம், நல்ல மார்பின் நலார்ஃபின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த நல் ஆர்ஃபின் நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்ன இருக்கு, ந ஆர் ஃபின் அப்படின்னு இருக்கு. இந்த ஆர் இருக்குல்ல ஓஆர், அந்த ஓஆர் நம்ம எப்படி மாத்திடலாம், பியூவா மாத்திரும், தட் இஸ் யுவர் நல்புஃபின். அப்ப நல் ஆர்ஃபின் இருக்கு, அந்த ஓஆர் தூக்கிட்டு அங்க பியூ போட்டா நல்புஃபின் ஆயிடுச்சு. ஓகே, நல்புஃபின் முடிச்சிட்டு ரெண்டு ட்ரக்கு. அடுத்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா இந்த பியூ இருக்குல்ல, அது முன்னாடி வந்து நிற்கும், இந்த பியூன்னு இருக்கு முன்னாடி வந்து நிக்குது. முன்னாடி என்ன நம்ம சொல்லுவோம், ப்ரீன்னு சொல்லுவோம் ரைட்டா, அப்போ ப்ரீயை தூக்கி போட்டுக்கோங்க, பியூ ப்ரீ. ஓகே, இப்போ மார்பினை தூக்கி போட்டுக்கோங்க, ஸோ பியூ ப்ரீ நார்ஃபின் ஆயிடுச்சு. மார்பின் போல நார்ஃபின் போட்டுக்கோ, பியூ ப்ரீ நார்ஃபின், இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரக். ஓகேவா? பென்டசோசின், நலார்ஃபின், நால்புஃபின், பியூ ப்ரீ நார்ஃபின். ஓகே, ஸோ இதுதான் உடைய நம்ம பார்த்தக்கூடிய மிக்ஸ்டு அகனஸ்ட் ஆன்டகனஸ்ட்டில் வரக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, ஸோ மார்பினில் இருக்க ஃபின்னை பார்த்தோம், நலார்ஃபின், நால்புஃபின், பியூ ப்ரீ நார்ஃபின். அது காம்ப்ளிகேட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, இப்போ நம்ம பிரித்து பார்த்து எழுதும்போது ஈஸியாகிடுச்சா? எஸ், எல்லா விஷயமும் படிக்க ஈஸியாக தான் இருக்கும், நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டோம்னா அது ஈஸியாக நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, அப்போ மிக்ஸ்டு அகனஸ்ட் ஆன்டகனஸ்ட்டும் பார்த்தாச்சு, ஓரளவுக்கு எல்லா ட்ரக்ஸும் பார்த்துருக்கோம். ஒரு ஷார்ட் குயிக் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸை வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறோம், மூணாக பிரிக்கிறோம், நேச்சுரல், செமி சிந்தட்டிக் அண்ட் சிந்தட்டிக். நேச்சுரலுக்கு எப்படி ஞாபகம் வச்சு சொன்னேன், மார்னிங் காஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க, செமி சிந்தட்டிக் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீரோயின்னு ஸோ ஆக்சிஜன்னு, அதுக்கப்புறம் கண்ணில் தனியாக வருது ரிஸ் உங்களுக்கு, அப்புறம் ஹெராயின் சேர்த்து ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஹைட்ரோமார்பின். அடுத்து சிந்தட்டிக் எது ஞாபகம் வச்சு சொன்னேன், பேத்தியும் செய்கிறாங்கல்ல, பெத்தியடின் மெத்தடோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் ஃபென்டனல் டிரமடால், இது உங்களுடைய சோர்ஸஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது. அடுத்து பேஸ்ட் அப்பான் அந்த ரிசப்டார் ஆக்ஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகனஸ்ட் இருக்கு. ஸோ அகனஸ்ட்க்கு நம்மளாம் எங்கே போகிறோன்னு சொன்னேன், மோர் சூப்பர் மார்க்கெட் போகிறோம். ஸோ எந்த ஏரியாவில் இருக்குது, பின்கோடு நான் சொன்னதான் உங்களுக்கு தெரிய போகுது, அங்கே போய் ஒரு பெடிகிரி வாங்குகிறோம், மென்தால் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே, அடுத்து ஆன்டகனஸ்ட். ஆன்டகனஸ்ட்க்கு என்ன சொன்னேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், நல்ல ஆக்ஸை வாங்குறீங்களா, நல்ல ட்ராக்ஸை வாங்குறீங்களா, ஒன்றே ஒன்று. அடுத்து மிக்ஸ்டு அகனஸ்ட் ஆன்டகனஸ்ட், இதுக்கு பென்டசோசின்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பெண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல வச்சு ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய ஒரு மாத்தி மாத்தி நம்ம எழுதுவோம், நல்லா ஃபீன், நல்புஃபீன், அந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி எழுதுப்போம். ஓகே, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.